ஹை ஸ்பைடிஸ், ஒன் டே பிஃபோராக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு மல்டி ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு சார்ஜிங் அடாப்டரை பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டிருந்தாரு, இப்போலாம் மோஸ்ட் ஆஃப் த பேர் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. கரெக்டு தான், இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அது ஏன் யூஸ் பண்ணுறதில்ல அண்ட் நம்மக்கிட்ட இருக்க நார்மல் ஃபோனை ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாற்ற முடியுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் ஏன் நிறையா பேர் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அது என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டை மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ்க்கு கொடுக்கறது இல்லை. அதுலேயும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க ஃபோன்ஸ்க்கு எதுக்குமே கொடுக்கறதில்ல. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மோட்டோ எச் ஃபார்ட்டிங்கிற மொபைல் 30,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தது. இதை தவிர்த்து மோஸ்ட்டாக பட்ஜெட் ஃபோன்ஸில் அந்த ஃபீச்சர்ஸை கொடுக்கறதும் இல்லை. இதை தாண்டி ஃப்ளாக்ஷிப்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்ஸ்க்குமே இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கறது இல்லை, ரொம்ப ரேராக தான் தராங்க. ஸோ இதுவே ஒரு மேஜரான ரீசன் தான், யாருமே அதை யூஸ் பண்ணாததுக்கு காரணம். அதையும் மீறி அந்த சப்போர்ட்டை மொபைலில் கொடுத்தாலும் இப்போலாம் பிராண்ட்ஸ் சார்ஜிங் அடாப்டரை கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாட்ஸில் கொடுக்கறதுக்கு. இதை தாண்டி அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடை கொடுப்பாங்களா என்ன? ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரீசன். ஸோ சார்ஜிங் பேட் இல்லாமல் எப்படி ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ண முடியும் சப்போர்ட் மட்டும் வச்சுக்கிட்டு? இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரீசனாக இருக்குது. அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை. இப்போ நம்ம நார்மலான சார்ஜிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு வெளியே எங்கேயாச்சும் போகும்போது அந்த அடாப்டரு கேபிளை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து பேக்கில் போட்டு எல்லாத்தையும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கை யூஸ் பண்ணோன்னா அடாப்டரும் வேணும், கேபிளும் வேணும், அண்ட் அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் வேணும். இத்தனையும் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ இது நிஜமாகவே யாருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வெளியே எங்கேயும் சார்ஜ் போட மாட்டேன், வீட்டில் ஒரே பிளேஸில் தான் நான் எப்பவுமே அங்கே மட்டும்தான் சார்ஜ் போடுவேன் அப்படிங்கிறவங்க, அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் செட்டப்பை அப்படி செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ரெகுலராக அவங்க அதில் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க அவங்களோட ஒர்க் பிளேஸில் அதை செட் பண்ணி வச்சுக்கிட்டு சார்ஜ் போட்டுக்க முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மிச்ச பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இதுவுமே ஒரு ரீசன் தான் யாரும் அதை யூஸ் பண்ணாததுக்கு. ஸோ இவ்வளோ தரத்தையும் பார்த்ததுக்கப்புறமும் உங்களில் யாருக்காச்சு என்னோடய மொபைலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை ஆனால் என் மொபைலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க மாதிரி மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அது எப்படின்றத தான் பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேஜெட் ஒன்று அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பிக்கும் அவைலபிளாக இருக்கும், இல்லைனா நீங்கள் டைப் சி போட்டு வச்சுனா டைப் சிக்குமே அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்டாக மைக்ரோ யூஎஸ்பி இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால அது கொஞ்சம் ரேர் கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு டைப் சி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டைப் சின்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட இந்த டைப் சி மொபைல் இருக்குது. உங்கள் மொபைலோட கேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும், அது ஃபோல்டபுளாக தான் இருக்கும், ஒரு கவர் மாதிரி. அந்த ஸ்ட்ரிப் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், ஸ்ட்ரிப்னா ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேபிளோட ஒரு எண்டில் நம்ம அந்த போர்ட்டை, அதாவது சி டைப்னா சி டைப் போர்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதை மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம மொபைலோட பேக்கில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் போட்டு கவர் பண்ணிடணும். இதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த பேடையுமே நம்ம தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் அதை வாங்கி அதில் அடாப்டரை கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைல் அந்த பேட் மேலே வைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் மொபைல் சார்ஜ் ஆகும். உங்கள் ஃபோனுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்லைனாலும் இந்த ஸ்ட்ரிப்போட, அதாவது இந்த கேஜெட்டோட ஹெல்ப்பால் உங்கள் மொபைல் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆகும். ஸோ உங்களில் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஓகே எனக்கு எவ்வளோ அதாவது எக்ஸ்ட்ரா பட்ஜெட் போட்டாலும் பரவாயில்ல எனக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் உங்களுக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடோடதையும் அப்புறம் இந்த கேஜெட்டோட பெஸ்ட் பையிங் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இது போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கறதுக்கு டெக் ஸ்பைடர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் ஸ்பைடி சைனிங் ஆஃப்.